பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குடும்பத்தில் எல்லோரும் சுகமாக சந்தோஷமாக இருக்கிறாங்களா? தினந்தோறும் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இப்படி வந்து வசனத்தை கேட்கறது, ஜெபிக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா? நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தான் தினந்தோறும் உங்களோட நான் பேசுகிறேன். ஆண்டவர் வந்து உங்களோடு கூட பேசுகிறார், ஏன்னா உங்கள் மேலே ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தினமும் ஆண்டவுடைய வார்த்தையை கவனித்து அந்த வார்த்தையை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை காண முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த இயேசு கிறிஸ்துவோடைய அடுத்த இன்னொரு பரிமாணம் என்ன தெரியுமா? ஹீஸ் அவர் பெஸ்ட் ப்ரொவைடர். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். உங்களுக்கு என்ன தேவை யோசித்து பாருங்க. பண தேவை இருக்கா? சுகம் தேவை இருக்குதா? ஒரு இடம் தேவை இருக்குதா? உங்களுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை இருக்குதா? பலன் தேவை இருக்குதா? என்ன தேவையோ அவர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார், எல்லா தேவையும் சந்திப்பார். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவங்களை போஷிக்கிறல்ல. காட்டு புஷ்பத்தை பாருங்கள், உடுத்து வைக்கிறல்ல. நான் உங்களை போஷிப்பேன், உடுத்து வைப்பேன், உங்களுக்கு எல்லா தேவையும் நான் சந்திப்பேன். ஆண்டவர் வந்து குறைய வைக்க மாட்டார். அவரை விசுவாசித்து அவரை சார்ந்து வாழ பழகினா போதும், அவ்வளவுதான். என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சப்போ 74 நான் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினேன். நான் சொன்னேன், சரி ஆண்டவரே, நீங்கள் கூப்பிட்றீங்க, நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன். அப்போ நீங்கள் எஜமான், நான் உங்களுடைய வேலைக்காரன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன். அப்போது எனக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் தானே பொறுப்பு. 5 வேணும்னா கூட உண்மை தான் கேட்பேன் நான், நீங்கள் தான் பொறுப்பு. இனிமேல் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட கேட்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா ஆண்டவருடைய கிருபையில் வசதியாக தான் இருக்கிறாங்க, நான் கேட்டால் தருவான்னா கேட்க மாட்டேன். ஏன்னா இனிமேல் நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு. என்னுடைய தேவைக்கு யாருக்கிட்டேயும் போய் கேட்கக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஆண்டவர் சொன்னார், ஓகே நான் பொறுப்பெடுத்துக்கொள்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு தருவேன். இது எந்த மனுஷர்கிட்ட போய் கையேந்தி நிற்கிற நிலைமை உனக்கு வராது. நான் பொறுப்பு, அன்னன்னைக்கு தேவை சந்திப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். சரி ஆண்டவரே, உன்னுடைய வாக்கை நம்பி நான் வர்றேன்னு சொல்லி உழித்து ஒப்பு கொடுத்தேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் 46 மேலாச்சு, ஆண்டவர் என்னை கைவிட்டதில்லை. யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கிற நிலைமைக்கு வைத்ததும் இல்லை. நிறைய அற்புதங்களை என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். எலியாவை காகத்து கொண்டு ஆண்டவர் போஷித்தார் இல்லை, அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் என் ஊழிய பாதையில் நான் பார்த்துருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் 79 கிட்டத்தட்ட 43 முன்னால் ஒரு சிறுவர் முகாம், சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு முகாம் நடத்தணும், பிள்ளைகளை ரட்சிப்புகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லி முகாம் ஒழுங்கு பண்ணப்பட்டது. அப்போ வந்து எங்களுக்கு 10 காணிக்கை கிடைக்கிறதே பெரிய விஷயம். 10 15 2 காணிக்கை அனுப்புவாங்க, 3 அனுப்புவாங்க. காணிக்கை வந்து எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். அதனால் ஒரு கேம்ப் நடத்தினா கணக்கு போட்டு பார்த்து எவ்வளோ ஆகும், ஊழியக்காரங்க கூப்பிடணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது நம்ம அந்த மிக்சரை மாதிரிலாம் கொடுக்கணும், உற்சாகப்படுத்த ஸ்வீட்டு காரம் அதுக்கு, அப்புறம் இந்த மைக் செட்டுக்கு, நோட்டீஸ்க்கு என்ன கணக்கு பார்த்தா 8000 8000ன்றது இன்றைக்கி ஒன்றுமே கிடையாதுல்ல. ஆனால் வந்து 79 43 முன்னால் 8000ன்றது பெரிய தொகை. அது வந்து 8000ன்றது 80,000 சமம். அப்போ அவர் 8000 அப்படின்ன உடனே நான் பார்த்தேன், அந்தவரே நாங்கள் 5-10 உங்கள்கிட்ட அண்ணனை கேட்டு வாங்கி கொண்டு இருக்கிறோம், 8000 இருந்தால் தானே கேம்பை நடத்த முடியும். ஆண்டு சொல்லிட்டார் கேம்பை நடத்தணும், சின்ன பிள்ளைகளை சந்திக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். என்ன நோட்டீஸ் அடி கொடுக்கலை, பிஎஸ் சிஸ்டத்துக்கெல்லாம் ஆர்டர் பண்ணலை, எல்லாம் செய்யலை, நாள் நெருங்கிட்டே இருக்குது. அப்போ பணம் இருந்தால் தானே செய்ய முடியும் அப்படின்னு நான் ஆண்டு விட்ட போய், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க நான் நடத்துகிறேன் சரி, ஆனால் வந்து நீங்கள் 8000 கொடுத்தா தானே இதெல்லாம் செய்ய முடியும், அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒன்று சொன்னார், இந்த 8000 என்ன நீ நம்பக்கூடாதா? நான் அதுக்கு தருவேன் நீ வாக்கு கொடுத்துருக்கல, நீ செய்ய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கல, என்ன நம்பக்கூடாதான்னார். சரி ஆண்டவர், உங்களை நம்புகிறேன், நான் விசுவாசித்து எல்லா வேலை செய்கிறேன், கையில் ஒன்றுமே இல்லை, அப்படி வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு, பிள்ளைகளுக்கு இது கொடுக்கணும், பிஎஸ்எஸ்ட்டை ஒழுங்கு பண்ணணும், அப்புறம் வந்து எல்லாமே ஒழுங்கு பண்ணியாச்சு. கேம்பு 100,000 பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, நல்ல காலையிலேருந்து முகாம் நடக்குது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறாங்க, கண்ணீரோட ஒப்பு கொடுக்குறாங்க, மகிழ்ச்சி.
எனக்கு உள்ளத்தில் பக்கு பக்குன்னு அடிக்குது. என்ன கேம்பு முடித்த உடனே எல்லோரும் காசு கொடுக்கணும் இல்லை, ப்ரிண்டிங் காசு கொடுக்கணும், இந்த ஸ்வீட் வாங்கின காசு கொடுக்கணும், பிஎஸ்எஸ்காரங்க காசு கொடுக்கணும், ஊழியக்காரங்களுக்கு ட்ராவலுக்கு காசு கொடுக்கணும், எல்லாம் நான் கொடுக்கணும். நான் யார்ட்டையும் கேட்க முடியாது, ஆண்டவர் தானே பொறுப்பு. ஒரு பக்கம் ஊழியம் நடிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே ஊழியம் செய்துக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் இருதயத்தில் ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்கணுமே, இதெல்லாம் செய்யணுமே. ஆண்டவர் நான் வந்து ப்ரொவைடர், நான் தேவையை சந்திக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்குறேன். நீ விசுவாசி அவ்வளோதான். கூட்டம் முடிந்தது. நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. டீச்சர்ஸை வந்து எல்லாம் பார்த்து தோத்திர சொல்லிட்டு போனாங்க. எல்லோரும் ஆள் கொஞ்சமாக காணிக்க 50 100 இன்னி இரவு வச்சுக்கிடுங்கன்னு போகும்போது கொடுத்துட்டு போனாங்க. அது இருக்கிறெல்லாம் ஒன்று என்ன கொடுத்தேன் நான், சரி இது இந்த கடை கொடுங்க அது கொடுங்கன்னு எல்லாம் ஃபைனல் டோட்டலாக கணக்கு பார்த்தா வரவும் செலவும் சரி, எல்லோரும் கொடுத்தாச்சு. ஒரு பைசா கடன் இல்லை, எல்லோரும் கொடுத்து முடித்தாச்சு. தேவை அற்புதமாக சந்தித்தா. அன்றைக்கி 8000 ரூபாய்க்கு நான் கத்துற விசுவாசிக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது. அப்புறம் பாருங்கள் நான் ஆண்டவர் எப்படி விசுவாசிக்கணும்னு பழகி கொண்டேன். 10000 ரூபாய்க்கு, 20000 ரூபாய்க்கு, 50000 ரூபாய்க்கு, 100000த்துக்கு, இன்றைக்கு கோடிகளுக்கு கூட என்னால் அவர் விசுவாசிக்க முடியும். நான் ஆசைப்படுறதில்ல, அவர் விருப்பம். அவர் சொல்கிறதுக்கு அவர் ப்ரொவைட் பண்ணுவார், நான் ஆசைப்படுறதுக்கு அவர் தரமாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறார், அதுக்கு தேவையை சந்திப்பார். இதைத்தான் நான் அறிந்து கொண்டேன். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்காதங்க. நீங்கள் ஆசைப்படுறதை அவருக்கு தெரியப்படுத்தி அவருக்கு சித்தமானதை செய்யுங்க. கடனே வராது, பணப்பிரச்சனை வராது, அவர் சந்திப்பார். இதுதான் நான் இத்தனை வருஷம் இயேசுவோடு நடந்து நான் அனுபவத்தில் கண்ட ஒரு காரியம். அவருடைய சித்தத்தை அறிந்து செஞ்சீங்கன்னா எத்தனை கோடினாலும் ஹீ வில் ப்ரொவைட், அவர் தருவார். நீங்கள் உங்கள் ஆசைப்படி உங்கள் விருப்பப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா அங்கே நஷ்டங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், கடன் பிரச்சனை வரலாம். அப்போ நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். யோவான் 14:14 அவர் சொல்கிறாரு, என் நாமத்தினால் எதை கேட்டால் அதை செய்வேன். ஆனால் எதை கேட்டாலும் செய்யணும், அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை குறித்து நமக்கு உண்டாக்குற தைரியம் என்று 1 யோவான் 5:14 வாசிக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும், அவ்வளோதான். ஊழிய காரியமாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் காரியமாக இருந்தாலும் சரி, தேவ சித்தத்தின்படி அதை அறிந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் ஆண்டு சந்திச்சிருவார். He will provide everything. இந்த 46 வருஷம் என் ஊழிய பாதையில் நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம், இவ்வளோ சின்ன காரியனாலும் தருவார், இவ்வளோ பெரிய காரியனால் அவர் தருவார். ஹீ வில் ப்ரொவைட் எவ்ரி திங். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் தேவையை சந்திப்பார். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்து அவர் தரித்திரராய் மறித்ததற்கு காரணம் என்ன? நம்முடைய தேவையை சந்திக்க, நமக்குடைய குறைவை நிறைவாக்க அவர் குறைவுள்ளவராய் சிலுவையில் தொங்கி மறித்தார். அந்த அன்பு அவ்வளோ பெருசு. இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? அது தேவ சித்தந்தானா? தேவ சித்தத்தின்படி தான் நீங்கள் கேட்குறீங்களா? அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு தந்துடுவார். ஜெபிக்கலாமா? உங்களுடைய தேவை என்ன ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. தகப்பனே, நாங்கள் எதை உங்களுடைய சித்தத்தின்படி கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கறது எல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் தான் உங்களுடைய தேவையை சந்திக்கிறவங்க. இந்த தகப்பனார், இந்த தாயார் ஜெபிக்கிறாங்க, இந்த சகோதரர், இந்த சகோதரி ஜெபிக்கிறாங்க, இந்த வாலிப தம்பி, வாலிப மகள் ஜெபிக்கிறாங்க, இந்த குட்டி பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, எனக்கு இது வேணும், இந்த தேவை சந்தியும், இந்த காரியத்தில் அற்புதம் செய்ய, படிப்பு, பிஸ்னஸ் காரியம், வேலை காரியம், பிள்ளைகள் காரியம், அன்றொரு வீடு கட்டுகிற காரியம், திருமண காரியம், ஏதோ ஒரு தேவையில் நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன். நீர் ஏற்ற வேளையில் ஏற்ற நன்மைகளை அருளுகிற தேவன். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ஆசிர்வதித்து அவளை மகிழ பண்ணும். இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நீங்கள் விசுவாசோடு கேட்டீங்களா? அவருடைய சித்தத்தின்படி கேட்டீங்களா? அப்போ ஆண்டு தந்துட்டார். நீங்கள் அற்புதத்தை காண்பீங்க, உங்களுடைய தேவை சந்திக்கப்படும், சந்தோஷமாக ஆண்டவரை துதிங்க, அற்புதங்களை காண்பீங்க, ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-3000.
3535355. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.